ஹாய், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்கள்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 6 மாதமோ ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, எல்லாம் பார்த்துக்கிறீங்க. அது அண்ட் சடனாக ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அது தண்ணி ஊற்றுறது கிடையாது, மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. என்ன ஆகும் தோட்டத்துக்கு? அந்த செடிகள்லாம் செத்து போயிடும். அண்ட் அங்கே வந்து புல்லுகள் வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா? வீட்ஸ் வில் க்ரோ. இதுக்கும் என்னோட லைஃபுக்கும் எதா இருக்குதா, எதா ரிலேஷன்ஷிப் இருக்குதா? எஸ். ஹாய், என்னுடைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை, நிலையா இருக்கிறது. இது வந்து ஒரு லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த 2% மக்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, 98% ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் டைம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ். பட் இந்த டைம் பேசுறது கன்சிஸ்டன்சின்னு சொல்றது. ஓகே, கன்சிஸ்டன்சினா நிலைத்தன்மை. ஓகே, நிலையாக இருக்கிறது, ரெகுலராக பண்ணுறது, எதை பண்ணாலும் ரெகுலராக பண்ணுறது. நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருப்போம் இது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய டைம் இதை கேட்டிருப்போம், கன்சிஸ்டண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிலையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம். அண்ட் வாழ்க்கையில் வந்து எதனா சாதிக்கணும் அப்படின்னா நிலையாக இல்லைனாக்கா நம்ம ரீச் அவுட் பண்ண முடியாது, நம்மளோட கோல்ஸ் ரீச் அவுட் பண்ண முடியாது. ஸோ சக்ஸஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பி சின்ன சின்னதாக பண்ணுறது, திருப்பி திருப்பி பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது தான் அதோட சம் தான். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு சக்ஸஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சைக்கிள் பண்ணுறீங்க, அந்த சைக்கிள் எடுத்து ஃபர்ஸ்ட் பெடல் பண்ணும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் பெடல் பண்ண ஒன்ஸ் அந்த சைக்கிள் மூவ் ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகிடுது, ரொம்ப ஈஸியாக ஒரு மாதிரி ஒரு ஈஸி மூவ்மெண்ட் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனி திங் இன் லைஃப், எதை வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஓகே, ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, எதாவது ஒரு ஹேபிட் எடுத்துங்க, ஒரு ப்ராக்டிஸ் இதை வேணால் எடுங்களா, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. பட் நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது என்ன ஆயிடுதுனா இட் பிகம்ஸ் அ ஹேபிட், ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். பட் நான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்கேன் அதை, அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டேன், என்ன ஆகிடும், திருப்பி கீழே போயிடும் இல்லையா? இவே ஒரு பிஸ்னஸாக எடுத்தாலும் சரி, எதை வேணா எடுத்தாலும் சரி. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்ட சொல்கிற ஒரு இதுதான், ஏன்னா ஜிம்முக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக போயிட்டுருக்கேன். அண்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வலி பயங்கரமாக வலிக்கும். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா இட் பிகேம் எ ஹேபிட். அதே மாதிரி தான் காலங்கத்தில் எந்திரிக்கிறது, நாளைகளுக்கு எந்திரிக்கிறது. இனிஷியல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பிஸ்னஸோட ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர் நாட் கன்சிஸ்டன்ட். கொஞ்ச நாள் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியில் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் தெரியும் எல்லாருக்கும். ஓகே, ரெகுலராக பண்ணால் கிடைக்கும்னு தெரியும், பட் ஏன் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் பேஷன்ஸ். பேஷன்ஸ் கிடையாது. எஸ் இமேஜின் பண்ணீங்களா, ஒரு ஒரு விதையை போடுறீங்க, ஒரு விதையை போட்டோன்னு அதுக்கு தண்ணி ஊற்றணும், டைம் எடுக்கும், அதுக்கப்புறமா தான் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த விதையிலேருந்து ஒரு செடி வளரும், ஒரு அந்த செடியிலேருந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இட் டேக்ஸ் டைம், அதுக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி தான் பிஸ்னஸில் கூட நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னு. ஓகே, இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், இது நான் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும், பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சன் ஆயிடணும், எல்லாத்துலேயுமே இம்மிடியட் அந்த பேஷன்ஸ் கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு. இட் டேக்ஸ் டைம் ஃபார் எனி திங் டு க்ரோ, எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. ஸோ அந்த பேஷன்ஸ் வேணும். ஏன்னா இந்த பேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லேயே வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கற்றுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது இல்லைன்னா என்னோட இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு பண்ணதுக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எஸ் பட் இட் இஸ் க்ரோன் அ லாட். பட் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். செகண்ட் ஒன், டிசைர் ஃபார் இன்ஸ்டன்ட் ரிசல்ட். அதே தான், பேஷன் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட், இம்மிடியட்டாக வேணும் எனக்கு, இம்மிடியட்டாக வேணும். நான் எப்பவும் சொல்றது ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நீ இதுதான் மாமரத்தை செடி விதைய போட்டீங்க, நாளைக்கே பழம் கிடைச்சிருமா? கிடைக்காது, இட் வில் டேக் டைம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, இட் வில் டேக் டைம் எல்லாத்துலேயுமே. தேர்ட் ஒன்,
லேக் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். அந்த கிளாரிட்டி கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது. நிறைய இடத்துல நிறைய பேர் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹேவ் ஃபோக்கஸ். நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க, நிறைய மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நோ, யூ கான்ட் பி தேர். நிறைய இடத்துல இருக்க முடியாது. அப்போ என்ன ஆயிடுது, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து போயிடுது. ஒன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் போயிடுச்சுனாலே உங்கள் எனர்ஜி அந்த இடத்துல இருக்காது. ஸோ யூ லூஸ் இட். ஸோ ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை மட்டும் பண்ணுங்கள், அண்ட் அதில் மட்டும் மாஸ்டர் பண்ணுங்கள், அண்ட் டெஃபினெட்லாக நீங்கள் சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஃபோர்த் ஒன், லேக் ஆஃப் விஷன் அண்ட் பர்பஸ். எதுக்கு பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸ்? அந்த பர்பஸ் என்ன, ரீசன் என்ன, விஷன் என்ன? லைக் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கே நீங்கள் இருக்க போகிறீங்க, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கே இருக்க போகிறீங்க, 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, என்ன என்ன இதனால் என்ன சேஞ்சஸ் கொடுக்க போகிறீங்க சொசைட்டிக்கு? அந்த விஷன், அந்த பர்பஸ் தெரியலன்னா யூ நாட் கோயிங் டு பி தேர். அண்ட் நிறைய டைம் நான் கேட்கும்போது அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேரோட, சில பேரோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பைசா சம்பாதிக்கணும். உங்கள் ப்ரையாரிட்டி பைசா சம்பாதிக்கிறதா இருந்தாக்கா யூ வில் நெவர் மேக் மணி. நீங்கள் பைசா சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பைசான்றதோ பை ப்ராடக்ட். நீங்கள் பண்ணுற சர்வீஸுக்கோ இல்லை நீங்கள் பண்ணுற கொடுக்குற உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ட், அதோட பை ப்ராடக்ட் தான் வந்து பைசா. இதனால் என்ன, எவ்வளோ பேருக்கு பெனிஃபிட் ஆக போகுது, இதனால் என்ன, எவ்வளோ பேருக்கு சேஞ்ச் கொடுக்க போகிறேன், நான் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறேன், அந்த கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் பைசா சம்பாதிக்க முடியாது. இதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க பிஸ்னஸில். நெக்ஸ்ட், ஒரு லேசி மைண்ட் செட். எஸ், நான் நிறைய டைம் சொல்லுவேன், காலங்காத்தால் நாளைகளுக்கு எந்திரிச்சிருக்கேன். ஓகே, நாளைகளுக்கு எந்திரிக்கிறது ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் ஸ்லோலி என்ன ஆயிடுச்சு, அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஜிம்முக்கு போகிறது, அந்த ஜிம்முக்கு போகிறத விட வந்து பார்த்தீங்கன்னாக்க எகெயின் வலி, கஷ்டம். ஸோ 5:30 ஆல்மோஸ்ட் 7:30 ஆல்மோஸ்ட் 2 hours வரைக்கும் ஜிம்மில் இருப்பேன். அந்த லேசினஸை உடச்சிட்டு வலியாகணும். அது உடைக்காத வரைக்கும் என்ன ஆயிடுதுனாக்க நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேசி மைண்ட் செட், அது ஒரு நேச்சர், ஆக்சுவலாக ஹியூமன் நேச்சர். ஓகே, ரிலாக்ஸாக இருப்போம், ரெஸ்ட் எடுப்போம், ஓகே அப்படின்ற மாதிரி இல்லை. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2% ஆட்கள், அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆட்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தாட் ப்ராசஸஸ் வேற. நிறைய பேர் பார்த்துருக்கேன், இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷெட்யூல், அந்த டைமிங்ஸ் அதில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அண்ட் தில் பி மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் அவங்க தூங்குற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லேசி மைண்ட் செட் நம்ம உடைச்சாகணும், இல்லைனா நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட இது பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்க எல்லாமே கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க. அந்த கன்சிஸ்டன்சியோட ரிசல்ட் தான் அவங்க சக்ஸஸ்ஸு. நான் ஏன் தரம் சொல்லிட்டு இருக்கேன், எங்கிட்ட நிறைய பேர் செஷன் எடுத்திருக்காங்க, அதில் சில பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, சார் இனிஷியலாக பயங்கர சேஞ்சஸ் நான் பார்த்தேன், பயங்கர க்ரோத் பார்த்தேன், அண்ட் பின்னத்தில் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேசினஸாக இருக்குது, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது எனக்கு, அந்த அந்த இது எனக்கு கிடைக்கல, அந்த மைண்ட் செட் எனக்கு கிடைக்கல, ஒரு மாதிரி என்னோடய பிஸ்னஸில் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, என்னோடய எனர்ஜி வந்து டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு, நான் கொடுத்த ட்ராக்ஸ், இன்ஃபார்ம் மைண்ட் போர் ட்ராக்ஸ் நான் கொடுக்குறேன், ஒரு 15 மினிட்ஸ் ட்ராக் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த 15 மினிட்ஸ் ட்ராக் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னும் போது அவங்களோட பதில் என்ன தெரியுமா இருக்கும், இல்லை சார் இனிஷியலாக வந்து ஒரு 3 மாதம் கேட்டேன், ஒரு 6 மாதம் கேட்டேன், 1 இயர் கேட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை எனக்கு, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு வாங்க. சி, வெரி சிம்பிள். இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கனா எதுவும் பண்ண போகிறது கிடையாது, வேறு ஹெட்ஃபோன் போட்டு கண்ணை மூட்டு கேட்க போகிறீங்க. இன்ஃபேக்ட் தூங்கிட்டே கூட கேட்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம், கையும் காலம் மூவ் பண்ண வேண்டாம், போஸ்டரில் உட்கார வேண்டாம், ஸ்ட்ரிக்டாக உட்கார வேண்டாம், அப்படிலாம் கூட கிடையாது. ரிலாக்ஸாக கூட நீங்கள் கேட்கலாம், தூங்கிட்டு இருக்கும்போது கூட கேட்கலாம். பட் ஸ்டில் அவங்க சொல்கிற பதில் என்ன, டைம் இல்லை. என்ன பண்ண முடியும் உங்களை மாதிரி ஹாட்டலுக்கு? அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டா? ஏன்னா இட்ஸ் யோர் லைஃப். நீங்க எங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கீங்களா, லைஃப் எங்கே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கீங்களா? அண்ட் நிறைய நான் ட்ரை பண்ணிட்டேன், அதை ட்ரை பண்ணிட்டேன், அதை ட்ரை பண்ணிட்டேன், நிறைய இதை ட்ரை பண்ணிட்டேன், அண்ட் சம்வேர் எனக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், உலகம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன், என்ன நீங்கள் பர்சனலாக மீட் பண்ண அவசியம் கிடையாது. என்னோட நம்பர் சிங்க ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு, என்ன கால் பண்ணுங்க. உங்களோட லைஃப் நீங்க சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்ன நீங்க கால் பண்ணுங்க. எகெயின், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி, இந்த மோர் யூ ஷேர் த மோர் யூ கெயின். அகெயின், வில்ஃபர்ட் ஸ்டான்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராபிட் மைண்ட் பவர். பாய், தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.